Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டோ ஷேப்லாம் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா இப்போ நிறையா மெத்தட் இருக்குது, நம்ம ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ஷேப் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மேட் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு டைப்பில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். இன்றைக்கினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் எப்போயோ ஒர்க் பண்ண ஷர்ட், சும்மா யூடியூப்காக தான் ஒர்க் பண்ண ஷர்ட்டு. ஸோ அந்த ஷர்ட்டு தான் நான் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி சிம்பிளாக மேட்டாக எப்படி ஷேப்பை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செக் பார்த்துடலாம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு லேயர் இருக்குது. ஹெட்டுக்கு ஒரு லேயர் வச்சுருக்கேன், ஹேண்ட் லெஃப்ட்டுக்கு ஒரு லேயர் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு லேயரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா ஸ்ப்ளைனுமே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட், என்ன ஷேப் வேணுமோ, ஃபியூஷனுக்கு வேணுமோ ஃபியூஷனுக்கு, இல்லை நியூக்கு வேணா நியூக்கு வந்து 9.+ கொடுத்துக்கோங்க. அதுதான் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ 9.+ அது லோயர் வெர்ஷனாக இருந்தால் நீங்கள் 9 கீழே இருந்தீங்கன்னா 6.2+ தான் கொடுக்கணும். அது இல்லை, பட் மேக்ஸிமம் எல்லாமே 10, 11, 12 இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் 9+ நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஷேப் ஏதாவது நான் இப்போது என்ன கொடுக்கலாம், சும்மா ஏதாவது ஷேப் கொடுத்துக்கிறேன் நான் ஷேப். ஓகேவா? ஷேப் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் நியூக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்த்துக்கு போயிடலாம். பார்த்துக்கு போனால் இப்போ பார்த்திங்கன்னா டாட் நியூக்குங்கிற ஃபைலை வந்து ஷேப்பாக நம்ம எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நமக்கு ஷேப் வந்துடுச்சு இப்போது. ஓகேவா? ஸோ மேட் ஷேப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலையே கிடையாது. இப்போ இதுவே நீங்கள் ஓப்பன் ஸ்ப்ளைனாக எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சேம் அதே மாதிரி தான். இப்போ நியூக்கு 9.+ கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு ஓப்பன் ஸ்ப்ளைனே நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எதாதுன்னா மேட் ரெண்டர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மேட் ரெண்டர் ரெண்டு டைப் இருக்குது. வெறும் நீங்கள் சிங்கிள் ஆல்ஃபா சேனலில் மட்டும் வச்சு ரெண்டர் போடலாம், அப்படின்னா ஒவ்வொரு லேயரையும் ஒவ்வொரு சேனலில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ரெண்டர் போடலாம். ரெட் சேனலில் ஒன்று, க்ரீன் சேனலில் ஒன்று, ப்ளூ சேனலில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படி சிம்பிளாக ஆல்ஃபா சேனல் வச்சு ரெண்டர் போடுறதுன்னு பார்த்தலாம். நீங்கள் இப்போ அவுட்புட்டில் போயிட்டு அவுட்புட் நான் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டர் அவுட்புட் ஒரு விண்டோ வரும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபைல் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் நான் ஒரு அவுட்புட் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபைல் நேமிங் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேமிங் சும்மா ஏதாவது உங்களோட இன்புட் நேமோ ஏதோ நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட பேடிங் ஹேஷ் கொடுக்கணும். ஏன்னா அந்த சீக்வன்ஸில் தான் ரெண்டர் போட போகிறோம். ஸோ அதோட பேடிங் கொடுத்துட்டு என்ன எக்ஸ்டென்ஷனோ அதோட எக்ஸ்டென்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஜி அந்த பிஎன்ஜி, டிபிஎக்ஸ் அந்த டிபிஎக்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் அதில் என்ன ஒருதுன்னா இப்போ ஆல்ஃபா மட்டும் தான் ரெண்டர் போட போகிறோம். அதனால் சிம்பிளாக ஆர்ஜிபி அன்டிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி தான் இருக்குது. ஸோ இதில் எந்த இஷ்யூமே இல்லை, ரெண்டர் கொடுத்துடலாம். அவுட்புட்டில் பார்த்தீங்களா இது வந்து ஆல்ஃபாவில் வந்திருக்காது, நமக்கு வந்து ரெட் சேனலில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த ரெட் சேனலில் வந்து நம்ம ஷஃபில் பண்ணிட்டு ஆல்ஃபா சேனலாக மாற்றிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷஃபில் தவிர வேறு எல்லாம் வருது. ஷஃபிலில் போயிட்டு இந்த ரெட் சேனலில் வந்து நீங்கள் ஆல்ஃபாவை மாற்றிக்கலாம். இப்போ ஆல்ஃபா நமக்கு வந்துருச்சு. அப்போ அகைன் அதாவது நமக்கு இன்புட் எதாவது வேணும்னா அந்த இன்புட்டில் செக் பண்ணி பார்க்கலாம்னா இன்புட்டில் போய்ட்டு இன்புட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். காப்பி நோட் போட்டுட்டு ஆல்ஃபா வந்து இந்த இன்புட்டுக்கு நம்ம காப்பி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்த வந்து மேட்டை எம்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேட்டை உங்களுக்கு தெரியும் நியூக்கில். ஓகே, ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக மேட்டை. அப்படி ஆல்ஃபா வெறும் ஆல்ஃபா மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாத்தையும் காமனாக இல்லை என்னென்ன நோட் இருக்கோ என்னென்ன லேயர் இருக்கோ எல்லா லேயருமே நம்ம கம்ப்ளீட்டாக ஆல்ஃபாவில் எப்படி நம்ம மேட் ரெண்டர் போகிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட இண்டிவிஜுவல் சேனல்ஸில் செட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ரோட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேரவுண்ட் க்ரௌட் இருந்தால் அது வந்து அது தனியாக ஒரு மேட்டில் கேட்பாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லை சைடில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா தனித்தனி லேயரில் தனித்தனி சேனலில் கேட்பாங்க, ரெட்டு க்ரீனு ப்ளூ இந்த மாதிரி சேனல்ஸில் கேட்கும்போது அதை எப்படி சேனல்ஸ் ரெண்டர் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போது ஃபஸ்ட்டு உங்கள் லேயரில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு என்ன சேனலை செட் பண்ணுமோ அந்த சேனல், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஹெட்டு மட்டும் ரெட் சேனல் வேணால் ரெட்டு,
ஹேண்டு வந்து இப்போ க்ரீன் சேனல் வேணால் க்ரீன், இப்போது ஹெட்டு தனியாக ப்ளூ தனியாக செட் பண்ணிட்டா, ஹேண்டு தனியாக செட் பண்ணிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஆப்ஜெக்டில் அவுட்புட்டில் இருக்கிற கனெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இங்கே சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டை அவுட்புட்டில் போயிட்டு அவுட்புட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் ஆல்ஃபா இதுக்கு முன்னாடி கொடுத்தோம், இப்போ வந்து ஆல்ஃபா தவறல, நம்ம வெறும் ஆர்ஜிபியில் மட்டும் வச்சுட்டு கொடுத்துட்டு ரெண்டர் ரெண்டர் அவ்வளோதான். இண்டிவிஜுவல் சேனல் நமக்கு இந்த மாதிரி ரெண்டர் ஆயிரும். ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்களா, ஷேப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இல்லை மேட் ரெண்டர் போகிற மாதிரி தான் டக்குன்னு போட்டுக்கலாம், இல்லை அது மேட் ரெண்டர்லேயே வந்து நீங்கள் சேனல்ஸில் வச்சு ரெண்டர் போகிற மாதிரி தான் டக்குன்னு ரெண்டர் போட்டுக்கலாம். நியூக்கில் போய்ட்டு ஆல்ரெடி இந்த நீங்கள் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே ரீலோட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தனியாக மேட்டாக வந்துடுச்சு. இந்த மேட்டை நீங்கள் எப்படி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஷஃபில் நோட் போட்டு ரெட் சேனலை மட்டும் தனியாக ஆல்ஃபா கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு மேட்டை போட்டு க்ரீன் சேனல் மட்டும் தனியாக ஆல்ஃபா கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிட்டு ஆல்ஃபா நோட் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அகெயின் நமக்கு அந்த ஆல்ஃபா வந்துடும். பட் இண்டிவிஜுவல் லேக்கு இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் இருக்கும், ஹேண்டு தனியாக இருக்கும், ஹெட் தனியாக இருக்கும். இந்த மாதிரி தான் தனித்தனியாக ரெண்டர் போடுறது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.